Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் குதிரை தான் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்ட்டு டூ பார்த்துட்டோம், இப்போ பார்ட்டு த்ரீ பார்க்கலாம் வாங்க. போன வீடியோவில் நான் ரெட் கலரில் ஒரு லைன் போட்டு காமிச்சேன் உங்களை, அதே போல் மூணு லைன் ரெட் கலரில் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். கீழே கருப்பு கலர் வரணும், அதாவது பிளாக் கலர் வரணும், அது கீழே ஒயிட் கலர் வரணும். கடைசி லைனில் இதே போல் ஒரு லைன் பிளாக் கலரில் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இது போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சைடு திருப்பாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே மேலே இருக்கணும் ஒயரு. இப்போது லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும், மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த பூவில் தான் சைடு திருப்பணும். புரியன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம இந்த கழுத்து பகுதிக்கு வர்றோம், அதனால் ஒரு ஒரு பூ மேலே எக்ஸ்ட்ரா வரும். இப்போது இந்த மேலே இருக்க ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்து தான் அதுக்கு அடுத்த பூ போட போகிறோம். இந்த ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் ரெண்டு ரெட் கலர் கோக்கணும். ஒரே ஒயரில் ஒரு பூ போட போகிறோம். கோத்துட்டு வாங்க. ரெண்டு ஒயிட் கலர் ரெண்டு ரெட் கலர் கோக்கணும். கோத்துட்டாங்க, நானும் கோத்துட்டு வரேன். நாலு மணி கோத்துருக்கோம் மேலே இருக்க ஒயரில். அதே ஒயரை ஃபஸ்ட்டு கோத்து மணியில் இப்படி குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் கோத்துருக்கேன். இந்த ரெட் கலர் மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். போட்டிருக்கோம். அதுக்கடுத்தும் இன்னும் ரெண்டு பூ இதே போல் போடணும். ஒயிட் கலர் ரெட் கலர் வச்சு இன்னும் ரெண்டு பூ போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ஒயிட் கலர் ரெட் கலர் வச்சு மூணு பூ போடுங்கன்னு சொல்லியிருந்தேன், போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ரெட் கலர் ஒயிட் கலர் வச்சு ஒரு பூ போடணும். அதுக்கடுத்த பூ மூணு பூவும் ஒயிட் கலர்லேயே போடணும். போடுவீங்கன்னு நினைக்கிறேன், போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். கடைசி பூ போட்டுட்டு ஒயர் சின்னதாகிடுச்சு, நம்ம நாட் போட்டுடலாம், வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடுங்க. ஆறு அடி ஒயர் எடுத்திருக்கேன். நாட் போட்ட அதே மணியில் ஒயரை விட்டுருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ரெண்டு பூ வந்து ஒயிட் கலரில் போடணும், மூணாவது பூ ரெட் கலரில் போடணும். ரெண்டு மணி இதுக்கு நேராக வரும், இதுக்கு நேராக ரெண்டு மணி ரெட் கலரில் வரும். அதுக்கடுத்து அஞ்சு பூ வந்து ஒயிட் கலரில் போடணும். புரியன்னு நினைக்கிறேன், போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன், நீங்கள் பொறுமையாக வீடியோவை பார்த்துட்டு பொறுமையாக போடுங்க. நீங்கள் இதை சொல்கிறத கவனிக்காமல் நீங்கள் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறீங்க. வாட்ஸ்அப்பில் கேட்கும் போது நான் என்ன சொன்னேன்னு எனக்கே தெரியாது. வீடியோவில் சொன்னதும் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது. நீங்கள் அதனால் பொறுமையாக அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவை பார்த்து போட்டுகிட்டே வாங்க. ரெண்டு பூ ஒயிட் கலரில் போடணும், மூணாவது பூ ரெண்டு மணியும் ரெட் கலரில் போடணும். அதாவது இந்த ரெண்டு ரெட் கலர் மணிக்கு நேராக வரும். அதுக்கடுத்து அஞ்சு பூ ஒயிட் கலரில் போடணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ரெண்டு பூ ஒயிட் கலரில் போட்டுட்டு மூணாவது பூவுக்கு ரெண்டு மணி ரெட் கலரில் வைக்கணும்னு சொன்னேன். அதுக்கடுத்து அஞ்சு பூ வந்து ஒயிட் கலரில் போடணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். கீழே ரெண்டு பூ ஒயிட் கலர் போட்டுட்டு மூணாவது பூ ரெட் கலர் வச்சு போட்டோம். இது போட்டு காமிச்சேன். அதுக்கடுத்து அஞ்சு பூ ஒயிட் கலர் போடுங்கன்னு சொன்னேன், போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆறாவது பூ போடும்போது இந்த மேலே இருக்க ஒயரில்
அதாவது லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி ரெட் கலர் கோக்கணும், 1 மணி ஒயிட் கலர் கோக்கணும். 2 மணி ரெட் கலர், 1 மணி ஒயிட் கலர் கோக்கணும். 3 மணி கோக்கணும், அந்த ஒயிட் கலர் மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த ஒரு ஒயரில் தான் ஒரு பூ போட போகிறோம். இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த மேலே இருக்க ஒயரில் 2 ஒயிட் கலர், 2 ரெட் கலர் கோக்கணும். கோத்துட்டாங்க, நானும் கோத்துட்டு வரேன். 2 ஒயிட் கலர், 2 ரெட் கலர் கோக்கணும். மேலே இருக்க ஒயரில் 2 ஒயிட் கலர், 2 ரெட் கலர் கோக்கணும்னு சொன்னேன், கோத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு கோத்த மணியில் அதே ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். புரியுதான்னு பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், 5 பூ ஒயிட் கலரில் போடணும். 6வது பூ போடும்போது ரெட் கலர் வரும், அதாவது இப்படி வரும், ரெட் கலர் வரும். அதுக்கடுத்து 3 பூ வந்து ஒயிட் கலரில் வரும். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க, நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. அதுக்கடுத்த லைனில் 3 பூ ஒயிட் கலரில் போடுங்க. 4வது பூ போடும்போது 2 மணி ரெட் கலர் வைங்க, அதாவது 1 பூ ரெட் கலரில் போடுங்க. அதுக்கடுத்து 5 பூ வந்து ஒயிட் கலரில் போடுங்க. புரியும்னு நினைக்கிறேன், போடுவீங்கன்னு நினைக்கிறேன், போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன், 3 பூ ஒயிட் கலரில் போடுங்க. 4வது பூ போடும்போது ரெட் கலரில் 1 பூ போடுங்க, அதாவது 2 மணி ரெட் கலர் வச்சு 1 பூ போடுங்க. அதுக்கடுத்து 5 பூ வந்து ஒயிட் கலரில் போடுங்க. அதுக்கு அடுத்த பூ போடும்போது நான் சொல்கிறேன், போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். 5 பூ ஒயிட் கலரில் போடணும்னு சொன்னேன், போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6வது பூ போடும்போது 2 மணி ரெட் கலர் வைக்கணும். மேலே இருக்க ஒயரில் 2 மணி ரெட் கலர் கோக்கணும். 2வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்போ சைடு திரும்பிடும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.